ஆக சொந்த அக்காவை கொலை செய்த தங்கையை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தாக்குதல் நாடகத்தின் இறுதியில் கொலை அம்பலமானது. எப்படி? சிறிய குடும்ப தகராறில் தங்கையையும் அவரது கணவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய தெய்வானை அவர்களாலேயே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? சென்னை மாங்காடு சுந்தரசேகர் நகரை சேர்ந்தவர் 40 வயதான தெய்வானை. இவரது தங்கை 37 வயதான லட்சுமி. மாங்காடு போலீசாரிடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை லட்சுமி ஒரு புகார் அளித்தார். அதில் தான் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் சிலர் தனது வாயில் மதுபானத்தை ஊற்றிவிட்டு தன்னை தாக்கியதாகவும் அதற்கு காரணம் தனது அக்கா தெய்வானைதான் எனவும் தெரிவித்திருந்தார். போலீசார் இதுகுறித்து விசாரித்துக் கொண்டிருந்த நிலையில் தெய்வானையின் வீட்டின் மாடியில் குடியிருந்த இளைஞர்கள் சிலர் அவர் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடப்பதாக ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். திங்கள் அதிகாலை 4 மணியளவில் போலீசார் தெய்வானை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் தெய்வானை கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தார். கொலை குறித்து தெய்வானையின் தங்கை லட்சுமியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் அம்பலமாகின. துபாயில் வேலை பார்த்து கொண்டிருந்த தெய்வானை மாதா மாதம் தங்கைக்கும் தனது மகனுக்கும் பணம் அனுப்பி வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன் ஊர் திரும்பினார் தெய்வானை. லட்சுமியின் கணவர் 39 வயதான ரமேஷ்குமார் குடித்துவிட்டு ரகளை செய்ததால் இருவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றினார் தெய்வானை. மேலும் தனது சொத்தில் பங்கு தரப்போவதில்லை என்றும் கூறியிருந்தார். இதற்கிடையே தெய்வானையின் மகன் திடீரென இறந்து போனதால் அவரது சொத்தினை பறிக்க லட்சுமியும் அவரது கணவரும் முடிவு செய்தனர். அடிக்கடி தகராறுகளிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் சனிக்கிழமை நள்ளிரவு பின்பக்க சுவர் ஏறி இருவரும் தெய்வானை வீட்டிற்குள் நுழைந்தனர். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த தெய்வானையின் வாயை லட்சுமி பொத்த ரமேஷ்குமார் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்தார். பின்னர் வீட்டு பத்திரங்களில் தெய்வானையின் கட்டைவிரல் ரேகையை பதிவு செய்த தம்பதி அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். கொலை வெளியில் தெரியாமல் இருக்க ஞாயிறு மாலை தனது சகோதரி மீது போலீசாரிடம் புகாரளித்து நாடகமாடியுள்ளார் லட்சுமி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து லட்சுமியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரது கணவர் ரமேஷ்குமாரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சொத்துக்காக தங்கையே அக்காவை கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் மாங்காட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் அருகே ஒரே குடும்பத்தை சார்ந்த